அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பான பொருள் அப்படின்னா அது உலர் திராட்சை. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கேசரி, பாயாசம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இது சேர்த்துருப்போம். அப்படியும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இதில் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த உலர் திராட்சையில் வைட்டமின் பி, வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், அயன் சத்து, பொட்டாசியம், கால்சியம் போன்ற இதர சத்துக்கள் இதில் நிறைஞ்சு இருக்குது. இந்த உலர் திராட்சைகளை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா பல்வேறு விதமான நோய்கள் நம்மை விட்டு நீங்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். சிறுநீரக தொற்று. ஒரு டம்ளர் நீரில் 8 முதல் 10 உலர் திராட்சைகளை ஊற வச்சு மறுநாள் காலையில் நீரோடு சேர்த்து நம்ம இதை சாப்பிட்டு வர்றது மூலயமா இந்த சிறுநீரக தொற்று நோய்கள் நம்மை விட்டு நீங்கும். அடுத்து குடல் சார்ந்த பிரச்சனைகள். குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் குணமடைகிறதுக்கு இந்த உலர் திராட்சைகளை நீரில் கொதிக்க வச்சு அந்த நீரை நம்ம குடிச்சிட்டு வர்றது மூலயமா குடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்கள் ஆறி குணமடைகிறத நம்ம பார்க்க முடியும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள். உலர் திராட்சையில் பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. உடலில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி விரிந்து நரம்பு தூண்டுவதற்கும் இதய துடிப்பை சீராக வச்சுக்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் சத்து அவசியமாக இருக்குது. இந்த சத்து உலர் திராட்சையில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய இதய துடிப்பை சீராக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இது பாதுகாக்கும். கண் பார்வை அதிகரிக்க. இதில் விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தொடர்ந்து இதை எடுத்துக்கிறது மூலயமா பார்வை குறைபாடு நீங்கி நம்மளோட பார்வை திறன் அதிகரிக்கும். தோல் நோய்கள். இந்த வெயில் காலங்களில் நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால முகத்தில் கொப்பளங்கள், கட்டிகள் இது போன்று பல்வேறு வித பிரச்சனைகள் ஏற்படலாம். அவங்க எல்லாரும் இந்த உலர் திராட்சைகளை எடுத்துகிட்டு வர்றது மூலயமா கொப்பளங்கள், கட்டிகள் இதெல்லாம் நீங்கி தோலில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கி இது நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உலர் திராட்சைகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது மூலயமா நம்மளுடைய முகமும் பொலிவடையும். உடல் எடை அதிகரிப்பு. ஒல்லியாக இருக்கும், நம்ம உடல் எடை கூடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உலர் திராட்சைகளில் முந்தின நாள் இரவு ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய உடல் எடை கணிசமாக அதிகரிக்கும். உடல் எடை அதிகரிக்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த உலர் திராட்சைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால உடல் எடை கண்டிப்பாக அதிகரிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நம்ம எடுத்துக்கிறதுனால முடி உதிர்வு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த உலர் திராட்சைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் கட்டாயமாக இதை உணவில் சேர்த்துக்கிட்டு வர்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், மாதவிடாய் வலிகள் இதெல்லாம் நீங்கி நம்ம உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்க முடியும். இரத்த சோகை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த உலர் திராட்சைகளை எடுத்துக்கிறதுனால அவங்க உடலில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கிறது. இரத்த சோகை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அல்லது இரத்த சோகை அறிகுறி இருக்கக்கூடியவங்க அல்லது உடலில் ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சு காணப்படுறவங்க இந்த உலர் திராட்சைகளை சேர்த்துக்கிறது மூலமாக அவங்க உடலில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நோயிலிருந்து அவங்க படிப்படியாக விடுபட முடியும். மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்க ஒரு கப்பில் 20-25 உலர் திராட்சைகளை போட்டு கொதிக்க வச்சு இறக்கி மசித்து அதோட தேன் கலந்து ரெண்டு வேளையும் குடிச்சிட்டு வர்றது மூலயமா மலச்சிக்கல்லேருந்து விடுபட முடியும். கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். எனவே கர்ப்பிணிகள் மருத்துவரோட ஆலோசனையோடு இந்த உலர் திராட்சைகளை எடுத்துக்கலாம். கருப்பு நிற உலர் திராட்சைகளில் கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கருப்பு நிற உலர் திராட்சைகளை எடுத்துகிட்டு வர்றது மூலயமா உடல் எடையை குறைக்க முடியும். மருத்துவ குணம் நிறைந்த இந்த உலர் திராட்சைகளை உணவில் பயன்படுத்திட்டு வாங்க. இது அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க. இதன் மூலயமா நம்ம பல்வேறு பயன்களை அடைய முடியும். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.